வெல்கம் டு அவர் சேனல் மனோநாசிரியர். இந்த உடலில் மேலே அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு முடிவுகள் June 27 அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை வட்டாரங்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் ரிலேஷன் ப்ராசஸ் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அந்த மதிப்பெண் பட்டியலுமே வந்து அந்த இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட கல்வித்துறை திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வந்து வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்தது. முன்கூட்டியே +2 ரிசல்ட் வெளியிட பள்ளிக்கல்வித்துறை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்துள்ள நிலையில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட தேதிக்கு ஒரு வாரம் முன்பாகவே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா June 27 அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த July 7 சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து அந்த தேர்வுக்கான முடிவுகளை வந்து வெளியிட தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது. +1 பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகளும் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரங்கள் பள்ளிகள் மற்றும் மாவட்ட வாரியாக தயார் செய்யப்பட்டுள்ளது. தேர்வு முடிவை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வெளியிட பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருந்தது. ஆனால் விடைத்தாள் திருத்தம் மற்றும் மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு பணிகள் முடிந்துள்ளதால் +1 தேர்வு முடிவை திட்டமிட்டபடி வந்து July 7 வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்பே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி அரசு தேர்வுகள் துறையகம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எல்லாம் ஒரு டென்டென்டிவாக தான் ஷெடியூல் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி July 7 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு இப்போ அதற்கு முன்பாகவே அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா +1 பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா June 27 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. June 9 17ஆம் தேதி வரைக்கும் பேப்பர் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு முடிவில் July 7 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த July 7 முன்பாகவே அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்வு முடிவில் வெளியிட தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா 11th வந்து ஃபெயிலியர்ஸ் வருவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. 10th 12th காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எதுவுமே அட்டன் பண்ணாத சும்மா 1 மார்க் மட்டும் அட்டன் பண்ணுறவங்க தான் வந்து அதிகம் வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க. அது மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பேப்பர் ரிலேஷன் பண்ண ஸ்டாஃப்ட்டு கேட்ட வரைக்கும் மேக்ஸ் சப்ஜெக்டில் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதேமாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்தால் தான் வந்து தெரியும் சரிங்களா. ஸோ ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் June 27 சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் June 27 ரிசல்ட் வருதா இல்லை அதுக்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வருதா அப்படின்னு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்படின்ட்டு. வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே எப்படி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கனா உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ் ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.